ஹாய்கை சிஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் மிக ஆவலோட எதிர்பார்த்துருந்த 2024 SSCD நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்தணும். ஆகஸ்ட் மாதம் வரும்னு எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக ஆகஸ்ட் மாதம் வரல. அடுத்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவந்துட்டாங்க. இதில் என்னென்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல வேகன்சியோட வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நல்ல வேகன்சி, அதாவது கடந்த ஆண்டு வந்து 20,000 வேகன்சி தான் ஆரம்பத்தில் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் 40,000 ஆச்சாது. ஆனால் இந்த செலெக்ஷனில் 40,000 நேர்பை வந்துருச்சு, ஓகேங்களா, வேகன்சி, ஓகேங்களா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 39,400 வேகன்சியை கொடுத்துருக்காங்க. இது வாய்ப்பு இல்லை, வரம் நல்லா பயன்படுத்திக்கங்க. இது வாய்ப்பு இல்லை, நான் எப்பயும் சொல்கிறேன், இது ஒரு வரம், நல்லா வாய்ப்பு பயன்படுத்திக்கங்க, ஓகேங்களா. எப்போ சார் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம், ஓகேங்களா, அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காதவங்க எல்லாருமே வாங்கி அப்ளிகேஷன் போடுங்க, வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம ஒவ்வொரு லைன் பை லைனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேகன்சி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் எவ்வளோ, என்ன எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிடெட் என்ன, இது லைன் பை லைனாக பார்க்க போகிறோம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் கரெக்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா, தயவு செய்து, ஓகே, நிறைய பேர் தோல்வியே சந்திச்சிருப்பீங்க, குடும்ப வறுமையை கஷ்டப்பட்டுருப்பீங்க, இந்த செலெக்ஷனை நம்ம சரியாக பயன்படுத்தி கண்ணே விட்டுறாத, ஓகேங்களா. விட்டனா போச்சு, ஓகேங்களா. நிறைய பேர் போலீஸ் ட்ரை பண்ணி வெறுத்து போயிருப்பீங்க. ஒரு முறை ப்ராப்பராக, ஓகேங்களா, போலீஸுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அதே முக்கியத்துவம் கொடுத்து இந்த எக்ஸாமுக்கு படிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, ஓகேங்களா. இப்போ நம்ம வேகன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 39,481 காலியிடங்களை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதில் பிஎஸ்எஃப் தான் வந்து ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா 13,306 வேகன்சி மென்னுகள் கொடுத்துருக்காங்க. சிஎஸ்எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 6,430 வேகன்சி, நல்ல வேகன்சி சிஎஸ்எஃப். சிஆர்பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 11,299 வேகன்சி. எஸ்எஸ்பி சாஸ்திரி சீமா பல் 819 வேகன்சி, அதாவது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நேர்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த 819 வேகன்சி வந்து ஒரு 4,000 கிட்டதாக போகும் கண்டிப்பாக, ஓகேங்களா. ஐடிபிபி வந்து பார்த்திங்கன்னா 2,564 வேகன்சி, இதுவும் ஒரு 10,000 வேகன்சி கிட்டே போகும். அசாம் ரைஃபிள் வந்து 1,148 வேகன்சி எடுத்திருக்காங்க. எஸ்எஸ்பி 35 வேகன்சியும், என்சிபி 5 வேகன், அதாவது 11 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மென்னுக்கு வந்து 35,612 வேகன்சி. நமக்கு தேவை 35,000 வேகன்சியே வேணாம், ஓகே. நமக்கு தேவை ஒரே ஒரு காலியிடங்கள் தான் வேணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உமன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,869 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதோடைய வேகன்சி மறுபடியும் அதிகப்படுத்துவாங்க. அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்கம்மா, காலத்தையும் நேரத்தையும் வீண் பண்ணுறாதீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியும் எனக்கு, ஓகேங்களா. கண்டிப்பாக டிஃபென்ஸ் போகிறவங்க, இந்த மாதிரி பேராமிலிட்டரிக்கு முயற்சி பண்ணுறவங்க எல்லாமே கண்டிப்பாக மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைராகியத்தோடு இருப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி பல அவமானங்களை சந்தித்து வெயிட் பண்ணிருப்பீங்க. கடந்த செலெக்ஷனில் 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்கும். இந்த செலெக்ஷனில் எந்த தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பு பண்ணாமல் இந்த செலெக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோல் பண்ணி வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. எஸ் அகாடமியில் பிரத்யேகமான பயிற்சி இந்த மாதம் செப்டம்பர் 11ஆம் தேதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதிய வகுப்பு வந்து ஆரம்பிக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல், ஓகேங்க, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தரமான பயிற்சி கொடுக்குறது நம்முடைய எஸ் அகாடமி. 2015 நம்ம கிட்டத்தட்ட எஸ்எஸ்ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். உங்களை கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள், ஓகே. நிறைய வீடியோஸ் கடந்த எஸ்எஸ்ஜிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், ஃபிசிக்கல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், மெடிக்கல் வரைக்கும் நாங்கள் கூட பயணிக்கிறோம். அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. நோட்டிஃபிகேஷனில் நம்ம வேகன்சியை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டெட் எவ்வளோ சார், என்னென்னலாம் படிக்கணும், ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிலாம் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. சார் என்ன சார் ஏஜ் லிமிட்டெட் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 23-5 வருஷம் வந்து உங்களுக்கு தளர்வு கொடுக்குறாங்க. அப்போ 25-5 கூட்டினா 28 வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா. சார் நான் ஓபிசி சார் அப்படின்னா, நீங்கள் 23-3, ஓகேங்களா, 3 வருஷம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ 23-3 எவ்வளோ, 26க்குள்ளே தான் இருக்கணும், ஓகேங்களா. கொரோனா டைமில் வந்து ஓபிசிக்கு 28 வயசு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டி அதிகமாக இருந்தது. இப்போ ஏஜையும் குறைச்சி தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம். அதாவது 1-1-2027 நீங்கள் பிறந்தவனாக இருக்கணும், ஓகேங்களா. 2007 பிறந்தவனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷனை நீங்கள் அட்டன் பண்ணலாம். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க, ஓகேங்களா. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க, ஓகே. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வந்து ஈஸி. ஏன்னா உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ். ஏன்னா வந்து தமிழ்நாடு காவல்துறையில் ஹைட்டால் ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க. 1.5 சென்டிமீட்டர் இல்லை, 1 சென்டிமீட்டர் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிசி எம்பிசியாக இருந்தால்
159 இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் கம்மியாக எடுத்திருப்பீங்க, ஓகேங்களா? ஹாஃப் சென்டிமீட்டர் உங்களுடைய ஹைட் இல்லாமல் இருந்திருக்கும், அதனால் ரிஜெக்ட் ஆகிருப்பீங்க. அதனால் அந்த கவலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சியில் இல்லை, ஓகேங்களா சார்? ஹைட் இல்லாமல் என்னுடைய கனவே தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறவங்க ஹுமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷனை சரியாக பயன்படுத்திங்க. 2 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ தமிழ்நாடு போலீஸுக்கு 159, ஓகேங்களா? இதில் 157 இருந்தாவே நீங்கள் எலிஜிபிள் தான், வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம், ஓகேங்களா, எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்க போகுதுன்னா 2025 ஜனவரி 2nd வீக்கிலோ இல்லை பிப்ரவரிலோ உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ தமிழில் கொடுத்துட்டாங்க சார், மொத்தம் 80 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 மார்க். இந்த 160 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவரே 100 மார்க் நம்ம எடுத்தால் தான் நமக்கு ஜாப் கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசனிங்கில் வந்து 20 கொஸ்டின் கொடுப்போம், 40 மார்க்கு. அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் 20 கொஸ்டின் கொடுப்போம், 40 மார்க்கு. மேத்தமெட்டிக்ஸில் 20 கொஸ்டின் கொடுப்போம், 40 மார்க்கு. ஒன்று ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், அதில் 20 கொஸ்டின் 40 மார்க்கு, ஓகேங்களா? மொத்தம் கொஸ்டினாக பண்ணால் 80 கொஸ்டின் தான், மார்க்கு பார்த்தோன்னா 160 மார்க்கு, ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னு ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 160க்கு 100 மார்க் எடுத்தால் கூட உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். அதேமாதிரி நீங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் நீங்கள் 70 கொஸ்டினுக்கு கம்பல்சரி 60 கொஸ்டின் மேலே நம்ம அடித்தா மட்டும்தான் போஸ்டிங் கிடைக்கும். ஏன் நான் தமிழ்நாடு போலீஸை நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி மோதி இந்த 1 மார்க் 2 மார்க்கில் போய் வெறுத்து போய் ஊரில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு காத்திருப்பீங்க, ஓகேங்களா? நீங்கள் இந்த செலெக்ஷனுக்கு நீங்கள் தகுதியானவங்க, நல்லா வந்து பர்ஃபெக்டாக இருப்பீங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலை கிடைக்காமல் போயிருக்கும். அதனால் ஏஜ் பார் ஆகிற ஸ்டேஜில் இருப்பீங்க. உங்களுக்காக தான் பேசுகிறேன், ஓகேங்களா? உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரோ நம்முடைய கூட பிறந்த சொந்த பந்தங்காரர்களும் எடுத்து சொல்லாத விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்காக பேசிட்டு இருக்கேன். இனி விழித்துக்கொள், ஓகேங்களா? இனியும் தூங்கிட்டு இருக்காதிங்க. இனியும் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பாத, உனக்குள்ள கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு வரும், ஓகேங்களா? வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. அதனால் எக்ஸாம் படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாகடாமியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா 11/9/2024, ஓகே? இந்த மாதம் 11ஆம் தேதியிலிருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நான் வந்து அட்டன் பண்ணி நான் ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கலும் பாஸ் பண்ணி மெடிக்கல் வரைக்கும் நாங்கள் கூட இருப்போம், ஓகேங்களா? வேலைக்கு போகிற வரைக்கும் நாங்கள் கூட இருப்போம். அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் என்ன சார் அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? மேலே இருந்தால் வந்து ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈவெண்ட்டு மட்டும்தான், 5 கிலோமீட்டர் ரன்னிங்கை 24 மினிட்ஸில் முடிக்கணும், ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான ஃபிசிக்கல். உமன்ஸாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா 1600 மீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 7 நிமிஷத்தில் முடிக்கணும். உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எங்கே எல்லோரும் கோட்டை விட்டுருவாங்கன்னா ஃபிசிக்கல், அந்த 7 நிமிஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா 1600 மீட்டர். நீங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் மென்னுக்கு ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி சுற்றில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் ஓட்டத்தை 7 நிமிஷத்தில் முடிக்கணும், ஓகேங்களா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே தமிழ்நாடு காவல்துறையில் மென்னுங்க முடிக்கிறாங்க 7 நிமிஷத்தில், ஆனால் இங்கே எஸ்எஸ்டிடியில் அதே 7 நிமிஷத்தில் 1600 மீட்டர் ஓடணும், 100 மீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி முடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு பையன் ஓடுற அளவுக்கு நீங்கள் ஓடினால் மட்டும்தான் இந்த செலெக்ஷனில் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அதனால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கமா, ஓகே? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்தால் 170 சென்டிமீட்டரு, ஃபீமேலாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் நான் சொன்னேன். அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கள். நம்ம எஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நியூ பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 11/9/2024 நமக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய வீடியோஸ் போன எஸ்எஸ்டிடிக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம், ஃபிசிக்கல் வீடியோவும் போட்டிருக்கோம். வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிங்க, ஓகேங்களா? நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட்டு, உங்களுடைய வேலை. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பேட்ச்சிலே போகணும் அப்படின்னா எஸ் அகாடமியில் கிளாஸ் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? டெய்லி ஃபிசிக்கல், டெய்லியும் ரிட்டன் எக்ஸாம் கிளாஸு, டெய்லியும் டெஸ்ட்டு, ஓகேங்களா? இந்த முறையில் தான் கிளாஸ் போயிட்டுருக்கு. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து எஸ் அகாடமிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுக்காக உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸும் கொடுப்பாங்க, ஓகேங்களா? நேர்பாய் ஆஃப்லைனில் வந்து படிக்க நினைக்கிறவங்களுக்கு தான் ஈஸியாக அதிகம் வாய்ப்பு கிடைக்கும். நிறைய டெஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4-5 டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா? வீக்லி 1 டைம் மாடல் டெஸ்ட் இருக்கும். வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. இது எல்லாமே ஃபிசிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும். அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. இனி எங்கே இருந்தாலும் நம்ம இந்த செலெக்ஷனுக்காக வருகின்ற இந்த செலெக்ஷனில் அடித்து போகணுன்னு எழுந்துரு, கஷ்டப்படு, ஓகேங்களா? வேறு வழியே இல்லை, உன்னால் முடியும், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா.